எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரி நகர கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தமிழக சட்டசபையில் ஜனநாயக மாண்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்ட சபாநாயகரை கண்டித்து ஜனநாயக முறையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்துள்ளனர். இதனால் அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதன் எதிரொலியாக கிருஷ்ணகிரி நகரக் கழகத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி நகரக் கழக செயலாளர் கேசவன் அவர்கள் தலைமையில் ஒன்று கூடிய ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கிருஷ்ணகிரி 5 ரோடு ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சபாநாயகருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக காவல்துறையின் கண்டனத்துக்குரியதை போக்கை கண்டித்தும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து மறியலை கைவிடச் செய்தனர். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக அவர்கள் முன்னாள் முதல்வரை விடுதலை செய்ய வேண்டும், கட்சி தொண்டர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டுள்ளனர். பாலாஜி.